Hi guys, welcome to our YouTube channel Just In Time. In this video, we will see priyamudan naagini episode 4. Let's go to the video. Episode 4 is how start. This is how to குஸ்தி போட்டிக்கு சேலஞ்ச் பண்ணாங்களோ அவங்கள பாக்குறதுக்காக கிளம்பி இருப்பா. அப்போ அந்த பயிற்சி மையத்துக்கு வெளியே ஒரு இச்சாதாரி நாகத்தோட சிலை இருக்கும். அதை பார்த்த உடனே இவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பரவாயில்ல, இவங்க வந்து நாகத்தை மதிக்கிறவங்க போல, அதனாலதான் வந்து நாகத்தோட சிலை இங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா அந்த பயிற்சி மையத்துக்குள்ள வருவா. கரெக்டா இச்சா வர நேரத்துல அந்த மாஸ்டர் வந்து ஒரு ஊசி எடுத்து ரவி கிட்ட கொடுத்து, இந்த ஊசியில நான் வந்து பாம்போட விஷத்தை வந்து கலந்திருக்கேன், இதை நீ எப்ப பயன்படுத்தணும்னா எப்போ பரத் வந்து உனைய வந்து தோக்கடிக்க போறானோ அந்த சமயத்துல நீ பயன்படுத்தணும், அப்ப பரத் கீழே விழுந்துருவான், அப்ப நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி இந்த ஊசியை வந்து ரவி கிட்ட கொடுப்பாரு. இது எல்லாமே இச்சா கவனிப்பா, ஆனா பெருசா அதை எடுத்துக்க மாட்டா. அவன் மனசு ஃபுல்லாமே என்ன இருக்கும்னா, அந்த இச்சாதாரி நாகத்தோட செலவு வந்து இவங்க வச்சிருக்காங்க, அப்ப இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க மாஸ்டர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, பாம்புகள் எப்பவுமே வந்து விஷத்தை தான் கக்கும், அதே மாதிரிதான் எங்களோட ஸ்டைலும், நாங்களே எப்பவுமே வந்து விஷத்தை தான் மற்றவங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்டர் வந்து சிம்பாலிக்கா சொல்லுவாரு. அதை கேட்ட உடனே இச்சாக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உங்களுக்கு வந்து பாம்புகளை பத்தி முழுசா தெரியல, பாம்புகள் வந்து எப்பவுமே வந்து சாந்தமானது, நீங்க எப்போ அதை தொந்தரவு பண்றீங்க அப்பதான் அது வந்து உங்களை தொந்தரவு பண்ணுமே தவிர மற்றபடி அது வந்து ரொம்ப சாந்தமான விலங்கு தான் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, பரத்தோட வீட்டில் பரத்தோட அண்ணி சொல்லுவாங்க, பரத்தை வந்து கம்மியாக அடிக்க சொல்லணும் ரவியை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டால் பரத்தோட அம்மாவும், ஆமாம் ஆமாம் பரத்தை கம்மியாக அடிக்க சொல்லணும், இல்லைன்னா ரவியோட மொத்த ஹாஸ்பிட்டல் செலவும் நம்ம மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா, நானே இச்சா வந்து எங்கே போயிட்டான்னு வேற தெரியல, நம்மக்கிட்ட சொல்லாமே போயிருக்கா, எதனால அப்படி போனா அப்படின்னு சொல்லி நானே அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பேசிட்டு இருக்க நேரத்திலேயே பால உள்ள வருவார். என்ன இன்னைக்கு எல்லாம் குஸ்தி போட்டிலாம் நடக்குதுல்ல, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்க வருவார். அதை கேட்ட உடனே சரவணன் ரொம்ப கோவப்பட்டு, உங்களுக்கு என்ன கண்ணா தெரில, நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம், நீங்கள் ஒரு நல்ல டாக்டராக போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். பரத் இருந்துக்கிட்டு, ரவி இன்னைக்கு நல்லா தயாராக வர சொல்லுங்க, அந்த பயிற்சி மையத்துலன்னு அந்த மாஸ்டர் கூட பேசிட்டு இருந்த போட்டோஸ்லாம் இருக்கும். அதை பார்த்த உடனே ஷாக் ஆகி கொண்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்துருவான். பாட்டி இதை பார்த்த உடனே, இன்னைக்கு இச்சா வரட்டும், எதுக்கு அங்கே போனான்னு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம எதிரியோட வீட்டில் இவளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இச்சாக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாலவா வந்தது வேற யாரும் கிடையாது, சின்மரி தான். இச்சா நல்லா இருந்தாலே பிடிக்காது சின்மரிக்கு, அதனால எப்படியாவது கெடுத்து விட்டுறணும் அப்படிங்கறக்காக தான் வந்திருப்பா. பாலாவா வேஷம் போட்டு வந்து அந்த போட்டோஸை தெரியாம போட்ட மாதிரி போட்டுட்டு வேணுக்குன்னு வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பா. வெளியே வந்து அப்பாடி, நம்ம பாதி வேலையை முடிச்சிட்டோம், மிச்ச வேலையை இந்த வீட்டில் இருக்கவங்க பார்த்துப்பாங்க, அதாவது இச்சாவை அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சுப்பா. இன்னொரு பக்கம் இச்சா வந்து அங்க இருக்க மாஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன அட்வைஸ் பண்றானா, சிவனோட கழுத்துல பாம்பு இருக்கப்போ மட்டும் நீங்க வந்து தெய்வமா மதிக்கிறீங்களே, ஏன் மற்ற டைம்ல அப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க, பாம்பும் மற்ற விலங்குகள் மாதிரி ரொம்ப சாந்தமான ஜீவன் தான் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டோடனே அந்த மாஸ்டர், என்னை மன்னிச்சிருங்கம்மா, இனிமேல் நாங்கள் பாம்பை பத்தி இப்படி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுருவாங்க. இதை கேட்ட உடனே இச்சாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா அந்த இடத்துல இருந்து கிளம்பி இது பரத்தோட வீட்டுக்கு வருவா. இது எல்லாமே வந்து ஒரு டிவியில இருந்து இச்சாவோட அப்பா அம்மா அந்த நாகலோகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இச்சா பரத்தோட வீட்டுக்கு வர பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படா வரட்டும் இன்னைக்கு அவ சிக்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா இச்சாவும் வந்துருவா. பாட்டி இருந்துகிட்டு, எங்க போயிட்டு வந்த நீ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ திரு திருன்னு முழிப்பா, எனக்கு தெரியும் நீ அந்த எதிரி வீட்டுக்கு தானே போயிட்டு வந்த, எதுக்கு நீ அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு வந்த, உனக்கு என்ன அங்க வயல அப்படின்னு கேட்க வர நேரத்துல இச்சா வந்து பதில் சொல்ல வருவா. இருந்தாலும் வந்து பதில் சொல்ல விடாம அந்த இடத்துல வந்து சரவணனும்
பிரதீப்பும் நடுவில் பூந்து குழப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பிரதீப் இருந்துக்கிட்டு சொல்லுவார், சொல்லுமா சொல்லு, நீ வந்து உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, என்னையே அறியாமையே நாங்கள் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பிரதீப்க்கு என்ன பேச வந்தோடனே மறந்து போயிடும். அவருக்கு தான் அடிக்கடி மறக்கிற வியாதி இருக்குல்ல, அதனால் மறந்து போயிடும். ஆமாம், இப்போ ஏன் நான் உனையை திட்டிகிட்டு இருக்கேன், நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு உனைய திட்டுறேன் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பாட்டி இருந்துக்கிட்டு, அடே மடையா, போய் உன்னோட சவப்பு கலர் டைரி எடுத்து பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்போ ஐயோ ஆமாம், அவனை போய் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். பாட்டி ரொம்ப கோபம் வந்துடும், நீ ஏதோ ஒரு சூழ்ச்சியோட தான் இந்த வீட்டுக்குள்ள வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஏதோ சூழ்ச்சியோட தான் வந்திருக்க, இது கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. உடனே பரத் இருந்துக்கிட்டு, நான் சொன்னேன்ல பாட்டி, இவ ஏதோ ஒரு காரியம் பண்றதுக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பரத் சொல்லுவாரு, உன்னோட கண்ணு முன்னாடியே நான் அந்த ரவியை அடிக்கிறேன், நீ வந்து நல்லா பாரு, ஏன்னா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே நீ அங்க போயிருந்த, இன்னைக்கு உன்னோட கண்ணு முன்னாடியே நான் அடிக்கிறேன் அப்படின்னு பரத் சொல்லுவாரு. அப்புறம் பாட்டி சொல்லுவாங்க, நீ இந்த குஸ்தி போட்டி நடக்கிற வரைக்கும் நீ வந்து இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போய் ரூம்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. இந்த போட்டி முடிகிற வரைக்கும் இந்த நீ ரூம்பை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இச்சா சொல்லுவா, பாட்டி பாட்டி ஒரு நிமிஷம் பாட்டி, நான் சொல்றது கேளுங்க பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி சொல்லுவாங்க, நீ சொல்றதெல்லாம் இந்த செவத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு, அது வேணா கேட்கும், நானா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு பாட்டி கிளம்பிடுவாங்க. இப்போ குஸ்தி போட்டி ஆரம்பிக்குது. இங்க வந்து ரவியும் வந்துட்டாரு, நம்மளோட பரத் ஹீரோவும் வந்துட்டாரு, ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இச்சா ரூம்குள்ளே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாள். அப்போ அவளுக்கு ஞாபகமே வரும், அந்த மாஸ்டர் வந்து ஒரு விஷ நிறைஞ்ச ஊசியை கொடுத்தது. அப்போ வந்து அச்சோ, ஒரு வேளை வந்து இப்படி அந்த ஊசியை வச்சு குத்திட்டாங்கன்னா பரத்துக்கு வந்து விஷம் ஏறிடுமே, நம்ம தானே ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளே இங்கே இருக்கோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாள். அப்புறம் சுற்றி முற்றி பாப்பா, அந்த ஜன்னல் இருக்கும், ஜன்னல் திறந்துருக்கான்னு போய் பாப்பா, ஜன்னல் திறந்துருக்கும். உடனே அவள் பாம்பாக மாறி அந்த இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் மனுஷியாக மாறி. அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பா. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, அந்த பரத் வந்துட்டு அந்த ரவியை போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. ஒரு கட்டத்துல பரத் அதை ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ரவி தோக்குற மாதிரி இருக்கும். உடனே அவர் என்ன பிளான் பண்ணிருக்காங்களா, ஏக்கரனே ஒரு அந்த ஊசி எடுத்து குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசி வச்சு அந்த பரத்தை குத்திடுவாங்க, பரத்து கீழே விழுந்துருவான். அப்போ ரவி எந்திரிச்சு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த பரத்தோட வீட்டில் இருக்கிறவங்களா ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க, பரத் எந்திரிக்கவே மாட்டாரு. ஐயோயோ பரத்துக்கு என்னாச்சு, ஏதாவது பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கத்துவாங்க. அப்புறம் போய் பாக்குறப்போ என்ன ஆச்சுனே தெரியாது, பரத் வந்து எந்திரிக்கவே மாட்டாரு, யாருக்கும் தெரியாது அந்த விஷத்தை வச்சு குத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவரோட ஃபேஸை பாருங்க, ஏதோ ப்ளூ கலர்ல மாறுற மாதிரி இருக்கு, ஏதோ விஷம் வந்து தாக்கிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே பாட்டிக்கு பகீரன் ஆயிடும், ஏதோ பாம்பு குத்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கவரு சொல்லுவாரு. பாட்டிக்கு என்ன பண்றதுனே தெரியாது, ஐயோ டாக்டரை கூப்பிடுங்க டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அந்த மாசு சிரிச்சுக்கிட்டே, ஓஹோ ஒருவேளை பரத்தால அந்த போட்டியில ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு முன்னாடியே விஷத்தை குடிச்சிட்டு வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இச்சா வந்துருவா கரெக்டா. இச்சா வந்து என்ன சொல்லுவானா, பாட்டி பாட்டி நான் காப்பாத்துறேன் பாட்டி, என்னால விஷத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவா. பாட்டி உன்னாலெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, முதல்ல கிளம்பு இந்த சைடு, நீ ஏற்கனவே எங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும் அப்படிம்பாங்க. இல்ல பாட்டி என்னால எடுக்க முடியும் பாட்டி அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்ட உடனே பரத்தோட அம்மா, அம்மா உங்களுக்கு என்ன இப்ப வந்து உங்களோட வைராக்கியம் தான் முக்கியமா, அந்த பொண்ணால பண்ண முடியும்னு சொல்றால பண்ணட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே பாட்டி சரின்றுவாங்க. அப்புறம் இச்சா வந்து அந்த விஷத்தை எல்லாம் வெளியெடுத்துருவா, பரத்து கண் முழிச்சிருவாரு. கண் முழிச்சக்கு அப்புறமா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு எப்படியோ கண் முழிச்சிட்டா இருப்பா அப்படின்ற மாதிரி ஹாப்பியா இருப்பாங்க. அந்த இடத்துல பாட்டி மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க வீட்டுக்குள்ள எங்க பாம்பு இருக்கோ அதை போய் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே இச்சா சொல்லுவா, பாம்பு குத்துச்சு அப்படின்னா ரெண்டு தழும்பு இருக்கும், ஆனா அந்த இடத்துல ஒரே ஒரு தழும்பு மட்டும்தான் இருந்துச்சு, அப்ப அது பாம்பு குத்துனது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்துட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ரொம்ப புத்திசாலியான பிரதீப் என்ன சொல்லுவாருன்னா, அப்போ ஒரு தழும்பு தான் இருக்குன்னா பாம்போட இன்னொரு பல்லு உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இல்லை இல்லை தப்பு, இங்கே யாரோ சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ரவியை பார்த்து வசியம் பண்ணுவான். பண்ண உடனே ரவி எல்லாமே உண்மையை சொல்லிடுவான், அந்த மாஸ்டர் தான் வந்து இந்த மாதிரி விச நிறைஞ்ச ஊசியை வந்து கொடுத்தாரு, தோக்குற நிலம வந்தால் பரத்தோட காலில் குத்திரு அப்படின்னு சொன்னாரு, எனக்கு இதில் இஷ்டமே கிடையாது, எனக்கு வந்து போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு தான் ஆசை, இந்த மாதிரி குறுக்கு வழியில் போய் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசையே கிடையாது, மாஸ்டர் தான் என்னை கம்பல் பண்ணாரு அப்படின்னு எல்லா இடத்துலையும் ரவி போட்டு உடச்சிருவான். ஆனால் ஆக்சுவலி ரவியே உண்மையை சொல்ல மாட்டான், இச்சா சொல்ல வைப்பா. அதுக்கு அதை கேட்ட உடனே எல்லாரும் போய் அந்த மாஸ்டர் போட்டு அடிப்பாங்க, ரவியையும் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் கூட்டெல்லாம் கலைஞ்சிரும். அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த பொண்ணை கொஞ்சம் பாராட்டுற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா,
இச்சா வந்து அவரோட ரூம்ல இருந்து நம்ம பாரத் கூட அவர் ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸு, ரெண்டு பேர் சண்டை கட்டிப்பாங்களா அந்த மாதிரி டைம்ஸு, குறும்புத்தனம் பண்ண டைம்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். இது வந்து எப்படி தெரியும்னா, இச்சா வந்துட்டு பரத்தை வந்து லவ் பண்ற மாதிரி தெரியும். அப்போ வந்து அவதெல்லாம் நினைச்சு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். அப்போ வந்து அவன் மனுஷ ரூபத்துல இருந்து பாம்பு ரூபமா மாறி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அந்த இடத்துல நம்மளோட சின்ன பையன் பப்ளு வந்துருவான். வந்து அந்த ரூம் கதவை திறந்து பாக்குறப்போ பாம்பு பெட்ல இருந்து டான்ஸ் ஆடுவோம். இவனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடும், பாம்பு இங்கிருந்து என்ன பண்ணுது, டான்ஸ் எல்லாம் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை விரிச்சு விரிச்சு பார்ப்பான். அது நிஜமாலும் பாம்பு தானால் நம்ம கணக்கு தான் பாம்பு மாதிரி தெரியுதான்ற மாதிரி விரிச்சு விரிச்சு பார்ப்பான். அப்போ அது பாம்பு தான் சொல்லி அவன் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அப்படியே 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 பேயறிஞ்ச மாதிரி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். கடைசியில் என்ன ஆகுனா அந்த பாம்பு இச்சாவாக மாறிடும். இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். என்னது இச்சா ஒரு பாம்பா அப்படின்ற மாதிரி தூக்கி வாரி போட்டுரும். அப்படியே வந்துட்டு இந்த எபிசோடை முடிச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்த எபிசோடில் தான் அந்த பப்ளு வந்துட்டு இச்சா ஒரு பாம்புன்னு கண்டுபிடிச்சி வீட்டில் எல்லாத்திட்டு போய் சொல்லிடுவானா, இல்லை இச்சா வந்து பப்ளுவை கன்வின்ஸ் பண்ணுவாளா, இல்லை என்ன நடக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.